யார் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஒரு உள்ளியில் ரொட்டி மாட்டு செய்து அதுக்கேற்ற ஒரு கறியும் செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். யார் சமையலில் உணவே நம் உயிர் உறவாடும். நாங்கள் ரொட்டி செய்கிறதுக்கு நாங்கள் ரொட்டிக்கு மா சீனி உப்பு எண்ணெய் இது கறி ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு செத்தல் மிளகாயும் உள்ளியும் இது காஷ்மீர் சில்லியும் காஷ்மீர் மிளகாய் இது இது இருந்தால் போடுங்க இல்லாட்டி விடுங்க. தக்காளி பழம் உள்ளி கருவேப்பிள்ளை மிளகாய் வெங்காயம் முட்டையை நாங்கள் அவிச்சு சுரண்டி வச்சுருக்கிறோம். இதை அலசி சுரண்டி போட்டு அதை புறம்பா வைப்போம். ஆறு முட்டை நான் எடுத்துவேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுங்கோ. இதில் நாங்கள் போடுறோம் ஒன்றுமே அளவில்லை. வெங்காயம் உங்களுக்கு கொஞ்சம் கிடச்சேன்னா கொஞ்சத்தை போடுங்கோ. அப்படியே சுரண்டி எடுங்கோ எல்லாத்தையும். அவள் குழப்பம் இதால் ஒன்றரை பையமாக போட்டேன் நான். அதுக்கு இது எல்லாம் கணக்கு தேவையில்லை. இது கொஞ்சம் சி வைக்கிறதுக்காகத்தான் இந்த இறக்கரண்டி போடுங்கோ. காணும் சீனி உப்பு எண்ணெய் விடுங்கோ. ஒரு கரண்டி எண்ணெய் விடுங்கோ. இவ்வளோந்தான் நாங்கள் குழைக்கிறதுக்கு எடுக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டு நல்லா கிளம்புங்கோ. தண்ணியை ஊற்றி இறுக்கமாக குழைச்சி வைப்போம். ஆக பூரி மாதிரி குழைக்காமல் கொஞ்சம் தளர்வாக குழைங்கோ. இப்போ குழைச்சி எடுத்தாச்சு பாருங்கோ. நல்லா இப்போ இந்த கையில் மட்டும் எண்ணெயை பூசுங்கோ. பெருசாக எண்ணெய் விட வேணாம், நாங்கள் கடைசியாக எண்ணெய் பூச போகிறோம். இதில் தான் ஒரு அப்படியே பூசி போட்டு இதை வச்சு விடுவோம். இந்த ஊற வச்ச செத்த மிளகாய் பாருங்கள். இது எங்கடை சாதாரணமான செத்த மிளகாய். இதை இதை ஊற வச்சு வச்சுக்கோம். அதோட ஒரு முழு உள்ளி எடுத்து உடைச்சி வச்சு பாருங்கள். வெடிச்சு வெடிச்சு வடித்து வேறு இந்த வெடிச்சிருக்கு. உடைச்சி வச்சு வச்சுக்கலாம். இதை இப்படியே மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். அதோட இந்த காஷ்மீர் சில்லியை வந்து ஜாழ்ப்பாணத்தில் இதுதான் தருது. இதையும் சேர்த்து அரைச்சி கொண்டு வருவோம். வாங்கோ இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இது நாங்கள் கறியாச்சிக்கல இது எடுப்போம். நாங்கள் இதுக்குள்ள ஒரு ரெண்டு வரண்டி எண்ணெய் விடுவோம். காணும் பழம் உள்ளியே போடுவோம். வெங்காயத்தை போடுவோம். இதெல்லாம் அளவில்லை உங்களுக்கு. இது புள்ளியெல்லாம் கட்டி வச்சிருக்கலாம். கொஞ்சம் இருந்தால் கொஞ்சமே உள்ளார் வெங்காயம் கூட போட்டால் இந்த கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிள்ளை போடலாம். அடுப்பு குறைக்க போகிறோம். நெருப்பை குறைக்க போகிறேன். நல்லது கண்ணாடி பழம் நிறத்தம் இதில் நாங்கள் கொஞ்சம் உப்பு போடுவோம். பாருங்க கண்ணாடி பழத்தை தாண்டிட்டு இதே மாதிரி இப்போ நாங்கள் நேரச்சு குழந்தை விழுதாக போடுவோம். இது உள்ளியும் செத்த மிளகாயும் தான். அதோட காஷ்மீர் மிளகாய் நாலஞ்சு போட்டுனா இது உங்களோட உங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்கோ. எங்களுக்கு பிள்ளைய கொஞ்சம் உழைப்பு கூட சாப்பிடப்படியா நான் இதை போகலாம். இதையும் இதோடு செஞ்சு கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு அஞ்சு நிமிஷமாவது வதக்குங்கோ. கொஞ்சம் மிளகாய் போடுவோம். ஒரு கொஞ்சம் போடுவோம். வேணையும் தக்காளி பழத்தை போட போகிறேன். நாலு சின்ன தக்காளி பழம் வெட்டி வைக்கணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்ல மாசிய வதங்கட்டும். அது மட்டும் பொறுமையாக இருக்கும். நல்லா வதங்கு பட்டுட்டுது. அப்போ நாங்கள் இதுக்குள்ளே உப்பு போட இல்லை உப்பை போட போகிறோம். அவனவா பார்த்து போடுங்கோ. நாங்கள் வெங்காயம் போடக்கலையும் உப்பு போட்டுருவாங்க. இப்போ தண்ணியை விட்டுட்டு விட்டிங்கன்னா உழைச்சுவோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே தண்ணி விட போகிறேன். உப்பை போட போகிறேன். உப்பு ஒரு கொடி நடக்கும். கொடி வர விடுவோம். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சுட்டு நல்லா கொதிச்சுட்டு இப்போ நீங்கள் நாங்கள் முட்டையை கிளறிக்கிறோம். அதுக்கு மேலே மிளகு தூள் போட்டுருக்குது. கிளறிக்கிட்டு தண்ணீரும் அவிய விட தேவையில்லை. உடனே முட்டையை போட்டு கிளறப்போம். இதுக்கெல்லாம் ஆறு முட்டை போட்டுருங்க. ரொட்டிகள் தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். முடிய பற்றிட்டு புட்டுக்கும் நல்லா இருக்கும். வித்தியாசமான கறி ஆறு பேருக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த கறி நல்லா ஒரு கொதி வேற நாங்கள் இறக்கோம். இப்போ வேறு நல்லா ஒரு கொதி வந்து இன்னும்
ருசியும் இல்லை. இருந்தால் போட்டீங்கன்னா கொஞ்சம் ருசியாக இருக்கும். பட்டை ஒரு அளவு போடுவோம். ஒரு அளவு போட்டு நல்லா கிராண்டி போட்டு அடுப்பு சாப்பிட்டு கொடுக்கும். இது ருசியை கொஞ்சம் கூட்டி காட்டுங்க உங்களுக்கு. இது எல்லாத்துக்குமே இடியப்பத்துக்கு நல்லா இருக்கும், புட்டுக்கு நல்லா இருக்கும், எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு கறியும் இல்லாட்டி சோத்து ஊற்றி நல்லா இருக்கும். இதை வச்சு நான் நல்லா வைக்கலாம். இது நாங்கள் இப்போ குழச்சி வச்சோம்மா. பேரங்கோ பெருசாக கலைக்கோ எண்ணெயெல்லாம் இப்படி இல்லை. இந்த பழத்தில் வந்திருக்கு. இப்போ நாங்கள் இதை ஊற்றி எடுக்கணும். இதை ரெண்டு மூண்டாவது செய்யும் அடித்தோம்டா. அதுக்கிடையில் நாங்கள் ரெண்டு பேரும் செய்யணும். இந்த மட்டன், இது மட்டனும் மாவும் கோதுமை மாட்டான். இதை இப்படி குழச்சி வைப்போம். அந்த ஒவ்வொரு லேயர்ஸ்க்கும் போடுறதுக்கு இது ஒவ்வொரு அடுக்குக்கும் போடுவோம். இது இருக்கட்டும். இது உள்ளி. உள்ளி வந்து தனி உள்ளி மட்டும் சின்ன ஸ்க்ரப்பரில் சுரண்டி போட்டு கொஞ்சம் பெருசாக இருந்தால் புளிஞ்சு போட்டு தண்ணி என்றாவும் புளிஞ்சு சாறு எடுத்து வைப்பேன். வேறோம் இதுக்கு இல்லை. இப்போ நாங்கள் ஒரு ஒரு வரம்பு மட்டன் பட்டர் இதை போட்டு நல்லா கலந்து வைப்போம். இதெல்லாம் நாங்கள் இது ரொட்டி சுட்டா பிறகு இது ரொட்டி சுடைக்கில் வேணும். எண்ணெயும் பற்றிட்டு நாங்கள் குழைப்போம். ஒவ்வொரு உருண்டியாக அளவான உருண்டியாக எடுப்போம். எடுத்து தட்டுவோம். இது கையாலேயே உங்களுக்கு தட்டக்கூடியண்டா கையால் தட்டுங்கோ. இல்லாட்டி உள்ளையும் முழுக்கணும். ஐயால் கயத்தி கொண்டு போறீங்கடா. அது இவ்வளோ பெரிய வட்டமண்டாலும் வரும். நல்லா ஒரு அரை மணத்தால் நீங்கள் ஊற விட்டீங்கடா காணும். இதை அப்படியே சுற்றி வர வட்டமாக உருட்டுவோம். இப்படியே நீங்கள் பரத்தி எடுக்கணும். நல்லா பரத்தியாச்சு நாங்கள் மடிப்போம். இதை இதை நாங்கள் பட்டரும் மாவும் போட்டு செய்து வச்சுருக்குறோம். அதை பிரட்டுங்கோ. இதுக்கு மேலே நாங்கள் கொஞ்சம் பட்டரை பூசுவோம். திரும்ப இதை மடிப்போம். இப்படியே மடிச்சுட்டு எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு நாங்கள் அடுப்பம் ஊற்றுவோம். கொஞ்சம் நேரம் பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பிடுங்க. இப்படி பத்து நிமிஷம் ஊற விட்ட நாங்கள் இதை நீங்கள் சக்கரமாக சக்கர ரொட்டியாயின்னு சொல்லலாம். பட்டை ரொட்டியாயின்னு உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் செய்யலாம். நாங்கள் கையால் தட்டி தட்டி உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் எடுங்க. சக்கரமாக இருக்குங்க, சக்கரமாக இருங்க, வட்டமாக இருக்கிறத வட்டமாக எடுங்க. இனி அடுப்பை பற்றி மூட்டுவோம். எண்ணெய் அடிப்போம். எண்ணெயை பூசுங்கோ. வெள்ளியை வெளியில் போட்டு செய்யுங்கோ. மற்ற பக்கம் திருப்பி போட்டு எண்ணெயை கொஞ்சம் விடுவோம். அதான் நாங்கள் இதை பட்டரும் உள்ளியும் பூச்சி வச்சது இருக்கா. பூச்சி போட்டு மற்ற பக்கம் திருப்ப போகிறேன். இது பட்டரும் உள்ளியும் மாறி மாறி போட்டு எடுப்போம். மேற்ற பக்கம் திருப்புவோம். இப்போ நாங்கள் திருப்போம். முதல் ஒரு கங்கால திருப்பி போட்டு பட்டரையும் இந்த இதையும் பூசுவோம். கொஞ்சம் இருந்தாங்க ஒரு கொஞ்சம் எடுத்து பூசினீங்கன்னாரு. அது உருகி எல்லா இடமும் பிறகும். பிள்ளைகளை ஒழிப்பே கடையில் சாப்பிடாம நாங்கள் எப்பயாவது இருந்துட்டு பிள்ளைகளுக்கு செய்து கொடுப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் செய்து போட்டு காட்டுவோம். உங்களுக்கு ஒரு காய் எடுத்து நீங்கள் இதை கறியல்லே இருக்கா அப்படி தட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த இதுகள் பிரிஞ்சு வரும். பாருங்கோ இப்படி இப்படி பிரிஞ்சு வரும். உங்களுக்கு அதை வச்சுட்டு நாங்கள் கறியெல்லாம் போடுவோம். இப்போ நாங்கள் காய்ச்சது இப்போ முதல் காய்ச்சினா கறி ரொட்டி சொன்ன முதல் காய்ச்சினாங்கள். இதுக்குள்ள கறியை போடுவோம். இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். ஒரு வித்தியாசமாக இருக்கும். எந்த நாளும் ஒரே மாதிரி செய்யாமல்